अस्सलाम वालेकुम, वेलकम टू सदास किचन। இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். வாயில போட்டு உடனே கரைய கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நாம இன்னைக்கு ஒரு பேடா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பேடா எதில செஞ்சிருக்கோம் அப்படினா கடலை மாவு வச்சு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். செம டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இது 2 வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம், வெளியே வச்சா கூட கெட்டு போகாதுங்க. இப்போ வாங்கி பிளான் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், இதுல 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா இது 400 கிராம் இருக்குங்க. இதோட நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய்யை வந்து உருக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு, இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்படி தேய்க்கிறனால உங்களுக்கு நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன், இப்போ பாருங்க மணல் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்பூனில் நெய் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் பால் எடுக்க போகிறோம். பாலும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் நல்லா கலந்து விடணும். நம்ம முத கலந்து விட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் கலந்து விடணும். கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம கண்டிப்பாக சலிக்கணுங்க. இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுறேன். இப்படி தான் கண்டிப்பாக செய்யணுங்க. இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விடலாம். நீங்கள் நினைக்கலாம் பால் சேர்த்துருக்கோமே எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்னு நினைக்கலாம், ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இது ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. கொஞ்சமாக தானே பால் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே ஒரு மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ இதை நம்ம சலிக்கணுங்க, கண்டிப்பாக சலிக்கணும். நமக்கு சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால தான் இப்போ ஒரு சிலரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ சலிச்சதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் சலிச்சிடலாம். பக்கத்தில் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இப்படி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய்யை ஊறினதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருந்த கல்லம்பாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லம்மா வந்து எல்லா நெய்யுமே இழுத்துக்கும். நான் அடுப்பு வந்து மீடியம் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் பத்தாத மாதிரியே இருக்கும், இந்த அளவுக்கு நெய்யே போதுங்க. ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது நெய் பத்தாத மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இது கலந்து விட கலந்து விட நெய் வந்து அப்படியே உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியும். இந்த அளவுக்கு நெய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இப்போ பாருங்கள் நெய்யே பத்தாத மாதிரி இருக்குது. இப்படியே கலந்து விட கலந்து விட நெய் வந்து அப்படியே வெளிவருங்க. அப்படியே இந்த கல்லமாவும் நல்லா வறுபடும், நல்ல வாசமும் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், மாவு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் கொலக்கலன்னு வந்திருக்கு. நெய்யும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜுங்க, கலரி நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வறுப்பண்ணும். இது வறுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பார்த்து கவனமாக இருக்கணும். மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள்.
ना सुन मारे फर्स्ट सेत ना अदक नवश्यमें कलद कल वो इन कुछ कलर वरण इतक अड़ स्टेज अब पाकल इन ना कलर वरण इत अड़ स्टेजें इत टाइम और अर कपुक पाल एंजमा सेकणूंग फा सेकूड़ा इतना वेगणिया अदार पड़ो पाल सेकन कटेल पोगा इत रोम वरी स्टोर पड़ना रे वारे स्टोर पड़ना कुछ पाल से पारें इप्ली अब पोंटा वो आना ना कलटे इको इनको पाल से इपे अर कपुक पाल वो कुछ कुछ सीकरण फा सेकूड़ा इला तिकाच पांग इतने वो ना वंदरच तनिया वो इन पात्र वोकल कपुक सक नम रे कपुको इतक और कपुक नम्बर सकर इतक अर कपुक तेल और कप सक अर कपुक ते सको सक कर ना इलाका तूल सेप ना वो कुमकूँ सेप कुमकूर सेको इलेना विटेंगे और अर मणि कुछ तेल वो कुमकूर वे सेतर कुछ तनियोड़े कुमकू आपशनल दांग इंजम इलाका तूल सेतर इो नम को पापद अब अर कमीपण और कमीपा विटरादी अर कमीपद पकमिक फोकस पारें अर कमीपुर कमीपा अर कमीपा करेक्टा इंब अफ पाँ पाक वो ना सूडा नाम से कलम वो लाइटा सूडा इतमी पांग अर कमीपा और कमीपा वरमाटी इतना अड़पे इंब से वचर पाकिया अब सेकल अड़प मीडियम फुला मट वे पड़ी एलामें ना सेटे सेटे ना कल कलर पारें एव्वल सूपर वन अब नम्बा कुमकू सेतर कुमकू सेना कलर वो ऐना कलम नम ना वरतर इला कल कुछ कूड़े कटी ना कल विटल ना कल विटे कल कल तिकाटे वो पात्राम वो अंदम नम अफ़ ना कल विटा कटिकल ना तिकाइट पात्र ओटाम वो ना पट ना वे आरचिव अब नम्बरला कुछ तिकाच इतनी आरचे नम्बरला पारें अब पात्र ओटाम वर्दिया इंबरला इत वो यदा प्लेट नहीं अब ट्रांसफर पड़े कुछ आनंद शेप कट पड़ी के ना इनको पेड़ा शेप पड़पे अब चिना पात्र माटें इंजम आरी रोम आर विड़ा लेटा आर्नमें नहीं शेपनमो पड़ी ना पेड़ शेप पड़ा इप्ली पड़े इलेना और प्लेट अब ट्रांसफर पड़े कुछ आर्न शेप कट पड़ा ना सुनमारी इत को आर्न नम्क ईसिया पेड़ शेप पड़ वो अब कई लेटा अलतम कोटे और पिस्ता मट मेल वो इत आनल पारें इवे सूपर अब इप्ली रेडी पड़ी के नम एला रेडी पड़द उमिक्रे कीपा वीडियो पिछड़ी नंबर पिछड़ी अब मार्क नम चल सब्सक्रेबूंग पकड़ बेल बटन क्लिक पड़ीयेंगे अलग वैसे इतमी रेसीपीसा उ फ्रेंड्स फेमिलीम पिटी अब वीडियो शेयर पड़ मांगी वीडियो पिछड़ना मरकाम लाइक बटन क्लिक पड़ेंगे अब नया वीडियो शेर आगो नम्बर अत वीडियो सदा।